ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டீட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ஈசிபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈட்டிங் சேலஞ்ச் பிரியாணியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரியாணி, ஆல்ரெடி நம்ம சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணியிருந்தோம்ல, இந்த இருக்குது பாருங்கள். தெரிஞ்சாதா எண்ணெயாக இருக்குது. குஜராத் தான் வந்துருந்துச்சு. குஜராத் ஸ்பெஷலாக குஜராத்தோட டால் சிக்கன் பிரியாணி பருப்பு போட்டு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு ஸ்பெஷல், செமையாக தான் இருக்குது, பரவாயில்லையே. லாஸ்ட் டைம் கூட உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருந்தாங்க, அந்த பிரியாணி நல்லா இருந்தது, பரவாயில்ல. இதை வச்சு வித்தியாசமாக பிரியாணி நானும் சாப்பிட்டுருக்கேன். இது வரைக்கும் இந்தமாரி பிரியாணிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. இவ்வளோ நாளாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரியாணியே சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டோம் போல இருக்குது. இப்போ தான் அதர் ஸ்டேட் பிரியாணிலாம் சாப்பிடும்போது தான் தெரியுது அதோடய பவர் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எடுத்து செய்கிறது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டான பிரியாணி தான் எடுத்து பண்ணுறோம். அதனால் எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி குஜராத் ஸ்பெஷல் தால் பிரியாணி. இதுவும் ஒரு பக்கெட் பிரியாணி தான் பாருங்க, பக்கெட் ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. பக்கெட் ஃபுல்லாக பிரியாணி இருக்குது. இதை இப்போ நம்ம ஸ்டைலில் அப்படியே ஒரு கொட்டு கொட்டிடுவோம். கொட்டிட்டு நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெடி, 1 2 3. பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை, கரெக்டாக கொட்டியாச்சு. இது என்ன நேராக எடுக்கும்போது மட்டும்தான் வர மாட்டேங்குது. சைடில் கொட்டிடு, பரவாயில்ல, போயிடு சைடில் போயிடு. அடேங்கப்பா, மலை மாதிரி இருக்குது. சுட 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 குஜராத் ஸ்பெஷல் பிரியாணி. இதை ஒரு வாய் டேஸ்ட்டு பார்ப்போம். சூடா அடடடடடடடடடடடடா, என்னப்பா என்னப்பா என்னடா, ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது. சே, இதெல்லாம் விட்டு விட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரியாணியே சாப்பிட்டு திடீரும் போல இருக்கு. பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு, நல்லா பக்காவாக இறங்கியிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பிடி ஓகே, நம்ம சேலஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி வந்து செய்கிற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதுவும் லேயர் பிரியாணி தான். இந்த தால் இருக்குது பாருங்கள், நிறையா குட்டி குட்டியாக இந்த தாலும் இந்த சிக்கன்லாம் லேயர் லேயராக வைப்பாங்க. இது வந்து நாங்கள் வேறு பாத்திரத்தில் செஞ்சு அதுலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றினதால எல்லாம் அது மிங்கிள் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு அதுதான் இப்போ பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டு செஞ்சது தான். இதில் பாருங்கள் எலுமிச்சப்பழம்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. எலுமிச்சப்பழத்தை இதுமாரி ஸ்லைஸ் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. ஓகே, சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். Thank you.
ஓகே, சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுது. இந்த இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பக்கெட் சிக்கன் பிரியாணி, இந்த சீரியஸில் அஞ்சாவது சீரியஸாக குஜராத் ஸ்பெஷலான தால் சிக்கன் பிரியாணி முடிஞ்சு, செமையாக முடிஞ்சு. ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. இந்தியாவோட பெஸ்ட்டு பிரியாணியில் அஞ்சு பிரியாணி இது வரைக்கும் பண்ணியாச்சு. இந்த அஞ்சு பிரியாணியில் எந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா போச்சு, அப்படியே போக போக அப்படியே வியூஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. என்னன்னு காரணம்னு தெரில, ஆனால் ஃபேஸ்புக்கில் வீடியோ பிச்சுட்டு ஓடுது, சொல்லவே தேவையில்லை. யூடியூப்பில் தான் கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு, என்ன காரணம்னு தெரில. உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச காரணம் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து கரெக்ட் பண்ணி செய்யலாம். வீடியோ வியூஸ் வர்றதுக்கு வேறு ஏதோ வழி இருக்கா? வேற வழி வேணா, கிவ்வே நம்ம கொடுக்கலாமே. கிவ்வே கொடுக்கலாமா? என்ன கிவ்வே கொடுக்கலாம்? ஒவ்வொரு வீடியோவுக்கும் கிவ்வே கொடுக்கலாம். பட் நார்மலாக இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அதை யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்றது நமக்கு தெரியாது. சரி, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அமேசானில் வாங்குறாங்க, அதனால நம்ம அமேசான் கிஃப்ட் கார்டாக நம்ம கொடுத்துருவோம். ஓ, அமேசான் கிஃப்ட் வவுச்சர். கிஃப்ட் வவுச்சர் இருக்கும்ல? ஆமாம், லாஸ்ட்டாக. ஆமாம், அது வந்து யாருக்கு எது, அவங்க வேணுமே ரீசார்ஜ் ஆனாலும் பண்ணிக்கலாம், வாட் எவர் அவங்களுக்கு பொருள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அது அவங்க விருப்பம், அவங்க விருப்பத்தில் விட்டுருவோம். அமேசான் கிஃப்ட் வவுச்சர் எவ்வளோ? 300 கொடுக்கலாமா? 300 ஒவ்வொரு வீடியோவுக்கும். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒருத்தவங்களுக்கு 300 கிஃப்ட் வவுச்சர் அமேசான்லேருந்து வரப்போகுது. அது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நம்ம வீடியோஸ் போடுறோம்ல, ஆமாம், அதில் ஜாயின் பண்ணிடுவோம். நீங்களே பண்ணிருங்க. இந்த வீடியோ 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம், ரத்தங்க கீஷாவாங்கன்ற மாரி ஷேர் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட கீழே எங்களோட நம்பர்லாம் இருக்குது, வசந்த் கார்த்திக்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க. இது வரைக்கும் 4 பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம், இதோட சேர்த்து 5வது வீடியோ. நாங்கள் 2வது வீடியோ என்ன போட்டோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாம் எடுத்து நீங்கள் இதில் போடுங்க, எங்களோட கீழே அந்த நம்பரில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களில் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட் வச்சுட்டு கிடைக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கோங்கோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுறவங்க அவங்களுடைய பேர், நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போது பேர், அதே மாதிரி கீழே கமெண்ட்டில் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் அவங்க பேர், அவங்க இமெயில் ஐடி, இது மூணும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு கரெக்டான கிஃப்ட் போய் சேரும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ஷேர் பண்ணுற மூலயமா உங்களுக்கு கிடைக்கலாலும் உங்கள் நண்பர்களுக்காவது யாருக்காவது கிடைக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காச்சும் யாருக்கோ கிடைக்கலாம். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேனல் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு சேலஞ்ச் வீடியோலையோ இல்லை ஃபன் வீடியோலையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோலையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஈட்டிங் சேலஞ்ச் பேசல மட்டும்தான் நம்ம சந்திக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, நன்றி, நன்றி. டாட்டா.